ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸில் 2x2 மேட்ரிக்ஸுக்கு நம்ம எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மாடுலஸ், அதாவது டிட்டர்மன்ட் ஃபைண்ட் பண்ணும் போது, அதாவது டிட்டர்மெண்ட்னா உனக்கு தெரியும் மாடுலஸ் வேல்யூ என்ன பண்ணும்போது வேல்யூ இஸ் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா, இப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணும்போது சம்டைம் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுவே அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம டிட்டர்மெண்ட் பண்ணும்போது நான் ஜீரோ, அதாவது ஜீரோ இல்லாமல் ஏதாவது வேல்யூ கிடைச்சிது அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரூலே என்ன அப்படின்னா, மாடுலஸ் அது ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ, சம் வேல்யூ கிடைச்சிது, ஜீரோ இல்லாமல் ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிதுன்னா அது ஏ இன்வர்ஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? ஓகே, இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது. 2x2 மேட்ரிக்ஸை எப்படி நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது தான். இப்போ இதில் செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்சேஞ்சிங் த எலிமெண்ட் ஆன் தி பிரின்சிபல் டயகனல், அதாவது டயகனல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு டயகனல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதான் ஃபஸ்ட்டு டயகனல், ஃபஸ்ட்டு டயகனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் வேல்யூஸை. நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஃபஸ்ட்டு டயகனலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் டயகனல் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 1, 2, 3, 4 சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் ரூல் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டயகனல் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். அப்போது 1ன்ற பொசிஷனுக்கு 4 போயிடும், 4ன்ற பொசிஷனுக்கு 1 வந்துடும். சரியா? இப்போ தேர்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்சிங் த சைன் ஆஃப் எலிமெண்ட் இன் தி அதர் டயகனல் சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் டயகனலுக்கு இருக்கக்கூடிய சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இவ்வாறுங்க +2 இருக்கிறதுனால -2 சொல்லி மாறும். இங்கே +3 இருந்தால் -3, அது -3 இருந்தால் +3 சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போது ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கேன். ஏ இன்வர்ஸ், அந்த ஏ இன்வர்ஸ் அப்படின்றது a⁻⁻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 ⁻
a into adjoint of a அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம் adjoint of a ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் adjoint ன்றது ஷார்ட்டா adj ன்னு மட்டும் கொடுத்துட்டு a ன்னு சொல்லிருக்கோம் சரிங்களா இப்போ மாடுலஸ் ஆஃப் a உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நாம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த ஃபார்முலால இருக்குறத நாம ஃபைண்ட் பண்ணிட்டு வந்து ஃபார்முலால ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும் நமக்கு a இன்வர்ஸ் கிடைச்சிரும் சரிங்களா ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க a இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1 by modulus of a into adjoint of a ஓகே ஓகே இப்போ ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி adjoint of a உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன் இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறேன் இப்போ பாருங்க find the adjoint of a னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ adjoint of a கண்டுபிடிக்கணும் அப்படினா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன் அந்த மேட்ரிக்ஸை நாம a னு சொல்லி எடுத்துக்கறேன் இந்த மேட்ரிக்ஸ் adjoint of a ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா ஒரே ஸ்டெப் தான் ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டயகனல் நான் சொல்லியிருந்தேன் இடம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும் அதாவது 1ன்ற பொசிஷனுக்கு 4 மைனஸ் 4 சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா அடுத்தது 4ன்ற பொசிஷனுக்கு மைனஸ் 4ன்ற பொசிஷனுக்கு 1 வந்து ஷிஃப்ட் ஆயிடும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் டயகனல் முடிஞ்சது இப்போ செகண்ட் டயகனல் பாருங்க 2 3 ன்னு இருக்கு இப்போ பாருங்க இங்க பிளஸ் டம் ரெண்டுக்கு சைன் மாறும்னு சொன்னேன் இப்போ இங்க பிளஸ் 2 ன்னு இருக்கதனால மைனஸ் 2 பிளஸ் 3 இருக்கிறதுனால மைனஸ் 3 அவ்வளோதாங்க ரொம்ப ஜஸ்ட் சிம்பிளாக ஃபஸ்ட்டு டயகனல் இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க ரெண்டாவது வந்து ப்ளஸ்ஸில் இருந்தால் மைனஸ் மாற்றுறீங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மாற்றுறீங்க இதுதான் 2x2 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அஜாயிண்ட் ஆஃப் ஏ பயன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஓகே ஓகே அடுத்தது இன்வர்ஸ் எப்படி நம்ம 2x2 மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு ரோ ரெண்டு காலம் ஓகே இப்போ நம்ம எப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேர் வைப்போமோ அதே போல் இந்த மேட்ரிக்ஸுக்கும் நம்ம நேம் டினோட் பண்ணணும் ஸோ அதனால்
இதை நான் ஏன்ற மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/modulus ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, அதுதான் ஃபார்முலா இல்லையா. அப்போது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/modulus ஆஃப் ஏ. அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஃபைன் பண்ணணும், இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இப்போ முதல்ல இந்த மாடுலஸ் ஆஃப் ஏன்ற வேல்யூ என்னன்னு சொல்லி செக் பண்ணலாம். அது முதல்ல ஜீரோ ஆச்சு அப்படின்னா நம்மளால் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண முடியாது. ஆர் இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ நமக்கு நான் ஜீரோவாக இருக்கணும். ஓகே, இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ நான் எடுத்திருக்கேன். இப்போது நாம் ஃபஸ்ட்டு டயகனலை மல்டிப்புள் பண்ணோம் அப்படின்னா 7 × 2 மல்டிப்புள் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கணும். அடுத்த டயகனலை மல்டிப்புள் பண்ணால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டயகனலை மல்டிப்புள் பண்ணால் 7 × 2 = 14, செகண்ட் டயகனலை மல்டிப்புள் பண்ணால் 3 × 4 = 12. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 12 வந்துடும். இப்போ 12 + 14 = 26 கிடைச்சிச்சு. இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நமக்கு ஜீரோ ஆகலை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ கிடச்சிருக்கு. அதனால் ஏ இன்வர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம அடுத்தது இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் போகலாம் சரிங்களா. இப்போ நம்ம 10th முடித்தோம் அப்படின்னா தான் நம்ம ப்ளஸ் 1 போக முடியும், ஆர் பாலிடெக்னிக் போக முடியும். அதே போல் மாடுலஸ் ஆஃப் ஏ பாஸ் ஆகணும் அப்படின்னா ஏதாவது வேல்யூ கிடைக்கணும், 26 இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் எந்த வேல்யூ கிடைச்சாலும் ஓகே, ஜீரோ இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கணும். ஓகே, நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அஜாயின்ட் ஆஃப் ஏ போகலாம். இப்போ அஜாயின்ட் ஆஃப் ஏனால் முதல்ல ஏ எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு இப்போது அஜாயின்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 2 டயகனலை அதை அந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஏ 7 பொசிஷனுக்கு 2 2 பொசிஷனுக்கு 7 இடம் மாறிட்டாங்க சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரெண்டாவது டயகனல் பாருங்கள், இங்கே ப்ளஸ் 4 இருக்குது, ப்ளஸ்ன்னு இருந்தால் என்னென்ன மாற்றிக்கலாம், மைனஸ்ன்னு மாற்றிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே மைனஸ் 3 இருந்தால் ப்ளஸ் 3 மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ அஜாயின்ட் ஆஃப் ஏ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது இதுக்கான ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1/modulus ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்றதான் ஃபார்முலா. அப்போது 1/Aவோட வேல்யூ நமக்கு தெரியும், அதாவது மாடுலஸ் ஏவோட வேல்யூ 26. இப்போ அஜாயின்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இதை எட்டு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம்னா முடிஞ்சது அதுக்கான வேல்யூ. இதுதான் நம்ம 2/2 மேட்ரிக்ஸில் மாடுலஸ் ஆஃப், அதாவது ஏ இன்வர்ஸ் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்றத அந்த நம்ம கான்செப்டில் பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு 2 or 3 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸில், அதாவது 3 marks பல முறை கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், அதனால் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை 1-2 times என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி பார்த்துருங்க. என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/modulus ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயின்ட் ஆஃப் ஏ சரிங்களா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.